ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது பருவத்திற்கான கேரிஃப் பயிர்களின் குறைந்தபட்ச ஆதரவுகளையே அரசு உயர்த்தியுள்ளது விவசாயிகளோட வருமானத்திற்கு பெரும் ஊக்கமளிக்கிற வகையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது பருவத்திற்கான அனைத்து கேரிஃப் பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு சொல்லக்கூடிய எம்எஸ்பியை அதிகரிக்க பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு ரூபாய் அறுபத்தி ஐந்து உயர்த்தப்பட்டு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைந்தாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சோளத்துக்கு ரூபாய் நூத்தி இருபதும் ராகிக்கு ரூபாய் இருநூத்தி ஐம்பத்தி மூன்றும் அதிகரிக்கப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு சதவீதம் வளர்ச்சி அடையும் என பொருளாதார ஆய்வறிக்கை தகவல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கை நாடாளுமன்றத்தில் இரு அவைகளையும் நிதி மற்றும் கார்ப்பரேட் விவகார அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது நிதியாண்டுல மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு சதவீதமாக வளர்ச்சி அடையும்னு ஆய்வறிக்கை தெரிவிச்சிருக்கு மேக்ரோ பொருளாதார பேணிகள இந்திய பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு புள்ளி எட்டுக்கு வளர்ச்சி அடையும்னு எதிர்பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டிற்கான நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூணு புள்ளி நாலு சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு வேளாண்மை வனவியல் மற்றும் மீன்பிடி துறையில் ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீத வளர்ச்சி அடையும்னு ஆய்வறிக்க தெரிவிச்சிருக்கு சோதனை அடிப்படையில் ஜிஎஸ்டியில் புதிய ரிட்டன் முறை அறிமுகம் சரக்கு மற்றும் சேவை வரியின் இரண்டாம் ஆண்டு விழாவில் அரசு புதிய ரிட்டன் முறையை சோதனை அடிப்படையில் அறிமுகப்படுத்த இருக்காங்க இது இந்த ஆண்டு அக்டோபர் ஒன்னு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது நடப்பு நிதியாண்டுல சிறுவரி வரி செலுத்துவோருக்கான மற்றும் சுகம் ரிட்டன் திட்டத்தை நிதி அமைச்சகம் பரிந்துரை செஞ்சிருக்காங்க நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை வழங்கினார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது பொது பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் வழங்கியிருக்காங்க இது இரண்டாவது பதவி காலத்துல பிரதமர் நரேந்திர மோடி அரசோட முதல் பட்ஜெட் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்திய அரசமைப்புல ஆண்டு நிதிநிலை அறிக்கை தொடர்பான சரத்து நூத்தி பன்னிரெண்டு பட்ஜெட் என்ற சொல் வந்து நம்ம இந்திய அரசமைப்புல எங்கேயுமே குறிப்பிடப்படல பொருளாதாரத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது பட்ஜெட் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு இந்தியாவுக்கான தொலைநோக்கு பார்வை பற்றி எடுத்துரைத்த மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட திட்டங்களும் சேவைகளும் தற்போது விரைவுபடுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் செயர்மொழிகள் எளிமையாக்கம் செயல்திறனுக்கான ஊக்கத்தொகை மற்றும் சிறந்த தொழில்நுட்ப பயன்பாட்டால் எல்லா இலக்குகளும் எட்டப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்கா மற்றும் இந்தியா இருதரப்பு வர்த்தகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இருநூத்தி முப்பத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டும் அமெரிக்காவின் இந்திய மூலபய மற்றும் கூட்டாளர் மன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு நாடுகள் அதாவது அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இருநூத்தி முப்பத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டக்கூடும் அப்படின்னும் தற்போதைய நிலவரம் படி நூத்தி நாற்பத்தி மூணு பில்லியன் டாலர்கள் வரை வணிக ஈடுபாட்டில் வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க மேலும் இரண்டாவது வருடாந்திர தலைமை உச்சி மாநாட்டின் போது வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் அமெரிக்காவை தளமாக கொண்ட எஃப் கூறுகையில் கடந்த ஏழு ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் வர்த்தகம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்து வந்த அதே நிலை இருந்தால் இந்த வளர்ச்சி ஏற்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவிற்கு ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது டன் மூல சர்க்கரை ஏற்றுமதி செய்ய இந்தியா அனுமதி அமெரிக்காவிற்கு ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது டன் மூல சர்க்கரையா அதோட கட்டண விதி ஒதுக்கீட்டின் கீழ் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசாங்கம் அனுமதி அளிச்சிருக்காங்க இது ஏற்றுமதிக்கு ஒப்பீட்டளவில் குறைந்த கட்டணத்தை அனுபவிக்க உதவுவதாக இருக்கு டிஆர் கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பீட்டளவில் குறைந்த கட்டணத்தில் அமெரிக்காவிற்குள் நுழையும் ஏற்றுமதிக்கான ஒதுக்கீடு இந்த ஒதுக்கீட்டு தொகையை அடைந்த பிறகு கூடுதல் இறக்குமதிக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படும் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி கணிப்பை ஏழு சதவீதமாக ஏடிபி வங்கி குறைக்கிறது ஆசிய அபிவிருத்தி வங்கி நம் நாட்டுல நிலவும் நிதி பற்றாக்குறையின் தொடர்ச்சியாக நடப்பு ஆண்டிற்கான இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி கணிப்பை ஏழு சதவீதமா குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தெற்காசிய பிராந்தியத்தை பொறுத்தவரையில இந்தியாவின் கண்ணோட்டம் வலுவாயிருப்பதா ஏடிபி வந்து தெரிவிச்சிருக்காங்க இதோட தொடர்ச்சியா நம் நாட்டோட மொத்த உள்நாட்டு வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல ஆறு புள்ளி ஆறு சதவீதமாகும் ரெண்டாயிரத்தி இருபதுல ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆறு ஆண்டுகளில் அந்நிய நேரடி முதலீடு எழுவத்தி ஒன்பது சதவீதம் வளர்ச்சியை பதிவு செய்தது வெளிநாட்டு நேரடி முதலீட்டு வருகை கடந்த ஆறு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பதினாலில் முப்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டுல அறுபத்தி நான்கு புள்ளி மூணு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்து எழுபத்தி ஒன்பது சதவீத வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு சர்வதேச நாணய நிதியம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான இந்தியாவின் வளர்ச்சி கணிப்பை ஏழு சதவீதமாக குறைத்துள்ளது சர்வதேச நாணய நிதியம் அதாவது ஐஎம்எஃப் இந்தியாவோட வளர்ச்சி கணிப்பை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு

ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல அமெரிக்காவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஐம்பத்தி ஏழு புள்ளி டாலர்களை பங்களித்ததா அமெரிக்காவோட இந்திய தூதர் ஹர்ஷவர்தன் ஷ்ரிங்லா தெரிவிச்சிருக்காரு வங்கி உறுதி செய்தது புதுதில்லியில் கூடிய இந்திய ரிசர்வ் வங்கி வாரியம் மத்திய வங்கியோட பிற செயல்பாடுகள்ல ஒழுங்குமுறை மற்றும் மேற்பார்வையை மேம்படுத்த மூன்று ஆண்டு திட்டத்தை உறுதி செஞ்சிருக்கு இந்த நடுத்தர கால மூலோபாயத்திற்கு உத்கர்ஷ் ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஒழுங்குமுறை மற்றும் பார்வை பொறிமுறையை வலுப்படுத்தும் உலகளாவிய மத்திய வங்கியில் திட்டத்திற்கு ஏற்ப இந்த திட்டம் வந்து அமைச்சிருக்கு மொபிக்விக் மற்றும் ஹிப்பார் மீது ரிசர்வ் வங்கி ரூபாய் இருபத்தி ஆறு லட்சம் அபராதம் விதித்தது ஒழுங்குமுறை வழிகாட்டுதல்களை பின்பற்றாததற்காக ரிசர்வ் வங்கி இரண்டு ஆன்லைன் கட்டண அமைப்புகளான மொபிக்விக் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஹிப்பார் பிரைவேட் லிமிடெட் இவங்க ரெண்டு பேத்துக்கும் சுமார் இருபத்தி லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க கார்பரேட்டுகள் வங்கி சாராத கடன் அளிப்பவர்களுக்கு வெளிவர்த்தக கடன் விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி தளர்த்தியது கார்பரேட்டுகள் மற்றும் பணப்புழக்கம் இல்லாமல் வாடும் வங்கி அல்லாத கடன் வழங்குனர்களுக்கான வெளிவர்த்தக கடன்களுக்கான இறுதி பயன்பாட்டு நிபந்தனைகளை ரிசர்வ் வங்கி தாராளமயமாக்கியிருக்காங்க இது செயல்பாட்டு மூலதனம் பொது நிறுவன நோக்க கடன்கள் அல்லது ரூபாய் கடன்களை திருப்பி செலுத்துவதற்காக எடுக்கப்பட்ட வெளிப்புற வடிய கடனுக்கு பொருந்தும் இப்போ நீங்க பார்த்த இந்த வணிக செய்திகளோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதை பிடிஎஃப் ஆ அதை அத நீங்க பயன்படுத்தி படிச்சுக்கலாம் நன்றி